ஹாய் ஹாய் இன்னைக்கு இந்த விடியில் என்ன பார்க்க போகிறோன்னா தாலி தேவையா இல்லையா இந்த கால பெண்களுக்கு அப்படின்றத வந்து இந்த கால பெண்ணின் வாயிலாகவே வந்து கேட்கலாமே அப்படின்னு சொல்லி தான் இந்த கண்டென்ட் இருக்க போகுது என்கிட்ட வந்து நிறைய பேர் வந்து கேட்டாங்க மாரிஸ் நீங்கள் வந்து முற்போக்காக பேசியிருக்கீங்க பெண்கள் அடக்குமுறையெல்லாம் வந்து பேசியிருக்கீங்க ஆனால் இந்த பேசிக் தெரியலையா உங்களுக்கு உங்கள் கல்யாண வீடியோ பார்த்தோம் உங்கள் ஒய்ஃப்க்கு வந்து தாலி கட்டியிருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்டாங்க இதுக்கு வந்து பெரிய பதில் கொடுக்கணும் என்னென்னா இது வந்து பிற்போக்குவாதிகளும் என்கிட்ட வந்து கேட்குறாங்க முற்போக்குவாதிகளும் கேட்குறாங்க ஓகேங்களா இதுக்கு பதில் அளிக்கணுன்னா சாதி மதம் இப்போ இருக்கிற சமூக சூழ்நிலை அப்படின்னு நிறைய விரிவாக பேசணும் அதை வந்து என்னோடய சேனல்லேயே நான் வந்து ஒரு நாள் வந்து பேசுகிறேன் கொஞ்சம் ராவாக பேச வேண்டியிருக்கிறதுனால அதனால் இப்போ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இப்போ என்னோடய ஒய்ஃப் தான் வந்து பேச போகிறாங்க என்னென்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணியம் கருத்துக்கள்லாம் வந்து ரொம்ப அதுக்குள்ளே மூழ்கி இருப்பாங்கள அந்த அளவெல்லாம் கிடையாது சும்மா சில சில கோட்ஸ்லாம் பார்த்துருப்பாங்க தேவையான அளவுக்கு ம் ஒரு ஒரு கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்த்துருப்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரு பொண்ணு தான் இவங்க இவங்க வந்து குடும்பத்தோட சடங்கு சம்பிரதாயம் எல்லாத்துலேயுமே மூழ்கி வந்தவங்க தான் ஆனால் இவங்களோட கல்யாணத்துக்கு அப்புறம் இவங்களுக்கு வந்து தாலி பத்தின புரிதல் எப்படி இருக்குது அப்படின்றது தான் இப்போ வந்து கேட்கப் போகிறேன் சொல்லுங்க சரண்யா தாலி சொல்லலாம் ஓ ஆமாம் சொல்லு சரண்யா முதல்ல தாலியை வந்து சின்ன வயசில் பார்க்கறதுக்கும் இப்போ நீங்கள் பார்க்கறதுக்குமான வேறுபாடு என்ன சின்ன வயசில் அது ஒரு கைண்ட் ஆஃப் செலிப்ரேஷன் மாதிரி இருந்துச்சு எல்லாரும் தாலி கட்டுவாங்க சந்தோஷமாக எல்லோரும் அடிச்சதை தூவுவாங்க நானும் அடிச்சு பிடிச்சி முன்னாடி போய் பார்ப்பேன் ஃபோட்டோகிராஃபர்லாம் திட்டியிருக்கேன் ஏன் தான் முன்னாடி நிற்கிறாரோ இப்போலாம் அப்படி ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமாக தான் இருந்துச்சு ஆனால் புக்ஸில் எல்லாம் படிக்கும்போது இறந்துட்டா ஹஸ்பண்ட் இறந்துட்டா அந்த தாலியை கலட்டிடுவாங்கல்ல அது அந்த பொண்ணுக்கு வந்து எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இதெல்லாம் நினைக்கும் போது அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அவ்வளோதான் அவ்வளோதான் தாலி பற்றின புரிதல் நானும் வந்து எம் ஷேப்பில் தான் எனக்கு தாலி வேணும் இந்த மாதிரிலாம் நான் கனவெல்லாம் கண்டிருக்கேன் அந்த வயசுலேயே உங்களுக்கு சிந்தனை வந்துச்சா ஆமாம் நம்ம எதுக்கு நம்ம மட்டும் தாலி வந்து போட்டுட்ருக்கோம் அப்படின்னு எனக்கு பதினெட்டு பத்தொம்பது வயசில் வந்தது கிடையாது ஒரு இருபத்தி ரெண்டு அதுக்கப்புறமா எதுக்கு அவங்க மட்டும் போட்டுக்கிறாங்க பதினெட்டு பத்தொன்பது வயசுலன்னா நான் அவ்வளோ ஒரு அவுட்டர் எக்ஸ்போஷர் இருக்காதுல சோ எனக்கு தெரியல சந்தோஷமான ஒரு விஷயம் சரி இப்போ எப்படி தெரியுது இப்போ நம்ம மட்டும் தான் போட்டுக்கணும் அப்படின்றது இப்போ நீ உங்க உங்கள் கல்யாணத்தை பார்த்தீங்கன்னா வந்து நான் தான் வந்து ஓ கல்யாணத்துக்கு நம்ம கல்யாணத்துக்கு நம்ம கல்யாணத்துல நான் தான் வந்து உனக்கு வந்து தாலி வந்து கட்டினேன் சரியா நீ வந்து எனக்கு பதில் ஒண்ணுமே பண்ணல எனக்கு வந்து பாத்தன்னா மைனர் செயின் அப்படின்னு ஒன்னு போட்டாங்க போட்டிருந்தேன் கொஞ்சம் ஒரு ஒரு வாரம் போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து கழட்டி வச்சுட்டேன் வந்து யாருமே வந்து ஏன் அப்படின்லாம் ஆனா அதே இது நீ வந்து கழட்டி வைக்க முடியாது நீ முடியாதுனா என்னென்ன நடக்கும் சரியா இது இதை பத்தி என்ன நினைக்கிற ஸோ எனக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் அதிகமாகவே வந்து அதுக்கு அகேன்ஸ்டாவே மாறிட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும் தாலி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ஒன்று தாலி அப்படின்னா நான் தெரிஞ்ச பார்த்த வரைக்கும் எவ்வளோ பேர் இந்த தாலி கட்டி தாலியோட மீனிங் வந்து பார்த்துருப்பீங்க அப்படின்னு தெரியாது நான் சர்ச் பண்ணியெல்லாம் பார்த்தேன் என்ன அப்படின்னா ஒரு ரெண்டு ரெண்டு ஆன்மாக்களை இணைக்கிறது அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரை இணைக்கணுனாலே ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஒன்று கயிறு கட்டி விடணும் இல்லை ரெண்டு பேர் காலத்துலேயும் ஏதாச்சும் ஒன்று இருக்கணும் அப்போ தான் ரெண்டு ஆன்மா வந்து இணையும் ஸோ ஒருத்தங்க களத்தில் இருக்கும்போது எப்படி இன்னொரு ஆன்மா வந்து இணையும் அப்படின்னு அந்த டெஃபினேஷன் எனக்கு புரியலை அதுக்கப்புறம் வந்து தாலிக்கு என்ன சொல்லுவாங்க சயின்டிபிக் ரீசன்ஸ் சொல்லுவாங்க தாலி வந்து அதுவும் பார்த்தேன் கோல்டு வந்து இப்ப நெஞ்சிலே பட்டுட்டு இருந்துச்சுன்னா ஹார்ட் அட்டாக் வந்து கம்மியா இருக்கும் இது வந்து முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒப்பைத்திட்டு ரீசன்ஸ் வந்து சொல்றாங்க அதுவுமே அதுலேயும் எனக்கு வந்து என்ன முரண்பாடு இருக்கு அப்படின்னா அது தாலியாதான் போடணும்னு கிடையாதுல கல்யாணத்துக்கு முன்னாடி சில வேளை வந்து ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வரலாம் கல்யாணத்துக்கு முன்னாடியே அதை போட்டிருக்கலாம்

இன்னொன்னு என்ன நினைக்கிறீங்க இந்த மஞ்ச மஞ்ச கயிறு வந்து நீங்கள் கட்டியிருக்கிறதால என்கிட்ட நிறைய பேர் ஆஃப்டர் மேரேஜ் என்ன கேட்டாங்கன்னா என்ன அவர் வேற ஜாதியா அப்படின்னு கேட்டாங்க ஆஹ் இன்னொரு விஷயம் இதுனா அந்த வீடியோல பேசலாம்னு பார்த்தேன் நானே என்னோட வீடியோல நீ சொன்னியே அந்த தாலி வந்து எம் ஷேப்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு ஜாதியோட குறியீடு அந்த மாதிரி ஒவ்வொரு தாலியுமே ஒரு ஜாதியோட குறியீடு இந்த ஜாதிக்கு இத இதை போடக்கூடாது எப்படிமா போடுற அந்த மாதிரிலாம் இருக்கும் அதை பார்த்துட்டு அந்த பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டாங்க அவர் வேற ஜாதியா எனக்கு வேற ஜாதியா அப்படின்னு கேட்கும் போதே சம்மா காண்ட் ஆயிருச்சு பண்ணல இப்போ ஒரு கேள்வி வரலாம் சரண்யாக்கும் வந்து தாலி அவ்வளோ விருப்பம் இல்லை அப்படின்றது வந்து இதுலருந்து தெரியுது எனக்கும் வந்து தாலி அவள் போட்டிருக்கிறது வந்து விருப்பம் இல்லைன்னு தெரியுது அப்புறம் ஏன் வந்து இருக்கா இது என்னோட வியூவில் வந்து நான் ஒன்று சொல்லிக்கிறேன் அக்க அதுக்கப்புறமா வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க என்னோட வியூ என்னன்னா இப்போ நான் பிற்போக்காக இருக்கிறேன்னு சொல்லிட்டு சரண்யா நாளில் இருந்து நீ வந்து தாலி வந்து வெளியில் கூட நீ போட்டு போகாத அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இங்கே என்ன ஆகுனா நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறது முழுக்க முழுக்க பிற்போக்கேட்டம் இருக்கிற ஒரு கூட்டத்துக்கூட தான் சொந்தக்காரங்க எல்லாத்தையுமே சேர்த்து தான் சொல்கிறேன் அப்படி இருக்க ஒரு ஃபங்க்ஷன் போகிறேன்னா அங்கே ஒரு பெண்கள் சூழ்ந்த ஒரு கூட்டம் இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா சரண்யா அங்கே போய் மிங்கிலாகிறானா நான் அந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன் அப்போ அங்கே இருக்கிறவங்க வந்து இங்கே உன் தாலி அப்படின்னு சொல்லும் போது இவன் என்ன சொல்வானா என் ஹஸ்பண்ட் தான் வந்து போடக்கூடாதுன்னு சொன்னார் அப்படி சொல்லும்போது அவங்க கொடுக்குற வசவுகள் எல்லாத்தையுமே வந்து தான் தாங்கணும் இப்போ இந்த இடத்துல வசவுகள் வாங்கும்போது இவளுக்குள்ள ஒரு துணிச்சல் வரணும்னா அது வந்து கணவர் வெறுமனே வந்து தாலியை கலட்டி வச்சு நட அப்படின்னு சொல்றதோட மட்டும் இருக்கக்கூடாது மாறாக அவங்களே விருப்பப்பட்டு அதாவது சமூகத்தின் கட்டுப்பாடுகள் எல்லாமே அவங்களையே தாக்கி அதிலிருந்து அவங்களே வெளியே வந்தாங்கன்னா அவங்க கொடுக்குற வசவுகள் எல்லாத்துக்குமே பதிலடி கொடுப்பாங்க அதனால என்ன வரேன்னா தாலி வந்து கலட்டுறது அப்படின்றது வந்து ஆஹ் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவல இருந்தால் முடிவு எடுக்கணும் அப்படின்றத வந்து சொல்றேன் இப்போ நீ சொல்லு சர்நியா நீ இந்த வியூவில வந்து தாலியை வந்து கலட்டாம இருக்க இப்ப ஓகே எனக்கும் தாலி போடுறதுல இன்ட்ரெஸ்ட்ல நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ரொம்ப மெயினா வந்து நான் அத்தை மாமாக்காக தான் கழட்டாம இருக்கேன் இந்த தாலியை வேற யாருக்காகவும் கிடையாது ப்ளஸ் வந்து எங்க வீட்லயும் என்கரேஜ் பண்ண மாட்டாங்க நான் இப்ப தாலியை கழட்டிட்டேனா ஆனாலும் சமாளிச்சிருவேன் ஏன்னா அவங்க மோஸ்ட்லி தெரியும் நான் வந்து ஒண்ணு பண்ணிட்டேன்னா நான் என் விருப்பத்துக்கு பண்ணுவேன் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் ஆனால் நான் மெயினாக வந்து இந்த வீட்டில் நான் வந்தப்போ என்னை வந்து ஒரு செகண்ட் டேயே ரொம்ப ஒரு அன்பாக வந்து நடத்துனாங்க அவங்க வீட்டு அப்படியே மாறிட்ட மாதிரியே பார்த்துக்கிட்டாங்க இப்போவும் வந்து எனக்கு ரொம்ப ஒரு அன்பான ஃபேமிலி தான் இங்கே இருக்குது அங்கே இருந்த மாதிரி இங்கேயும் வந்து ரொம்ப ஒரு சொந்த பொண்ணு மாதிரி தான் என்னை பார்த்துக்குறாங்க அவங்களுக்கு ஒரு பிலீஃப் இருக்குது தாலி வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு ஸோ அந்த பிலீஃபுக்கு மரியாதை கொடுத்து மட்டும்தான் நான் போட்டிருக்கேன் ஆனால் அந்த மொமெண்ட் எப்போ வந்து இது ரொம்ப எனக்கு ஒரு அன் எப்போ வந்து இது வந்து ஒரு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளான ஒரு சுச்சுவேஷன் எனக்கு ஏற்படுத்துதோ ரொம்ப ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது எனக்கு போட்டுக்கவே முடியல கழுத்தெல்லாம் ரொம்ப நெரிக்கிற மாதிரி இருக்குன்னா நான் அதை கழட்டிடுவேன் அது வரைக்கும் அத்தை மாமாவோட அந்த பிலீஃபுக்கு மரியாதை கொடுத்து நான் எண்டு வரைக்கும் போட்டிருப்பேன் ஆனால் ஒன்று வந்து நான் இங்கே சொல்லிக்க ஆசைப்பட்றேன் நான் எண்டு வரைக்கும் போட்டிருப்பேன் அப்படின்னா ஹஸ்பண்ட் உயிரோடு இருக்கிற வரைக்கும் மட்டும் கிடையாது நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் போட்டிருந்தேன்னா நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் போட்டிருப்பேன் போடலை அப்படின்னா நான் அதுக்கு முன்னாடியே கலட்டிடுவேன் இங்கே தான் கல்யாணம் ஆன பொண்ணு வந்து தாலி எங்கே தாலி எங்கேன்னு கேட்பாங்க அவங்க ஹஸ்பண்ட் இல்லைன்னா தாலியே போட்ட ஏன் போட்ட அப்படின்னு போட்டுன்னு இருக்கிறது சரி இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து சொல்லிக்கணும் எங்கள் அம்மா கிட்ட வந்து என்னென்னா எங்கள் எங்கள் அம்மா வந்து இந்த டாபிக் வந்து பேச போகிறோம் அப்படின்னு சொன்னதுமே வந்து ஐயோ ஐயோ இந்த மாதிரி தாலி பற்றிலாம் பேசக்கூடாது மற்றவங்க பார்த்தா என்னென்ன வைப்பாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்தாங்க அவங்ககிட்ட என்ன சொல்லிக்கிறானா சலனியா வந்து தாலி வந்து கலட்டலாம் போகிறது கிடையாது இன்னொரு விஷயம் சொல்லிருக்கேன் போல ஜென்ரேஷன் நம்ம அப்பா அம்மா இவங்கெல்லாம் வந்து திருத்த முடியாது ஓகேயா ஆனா வந்து இப்போ வருங்கால ஜென்ரேஷனுக்கு வந்து நம்மளால வந்து தொல்லை கொடுக்காம இருக்க முடியும் ஆமா ஆஹ் இப்போ நீ மாமியாரா இருக்கிற சமயத்துல வந்து உன்னோட மருமகிட்ட போயிட்டு ஏன் வந்து தாலி போடல அப்படின்னு வந்து கேட்க மாட்டேன் நான் அவங்களுக்கு ரெண்டு ஆப்ஷனையும் கொடுத்துருவேன் தாலின்னு ஒன்னு இருக்கு வேணா கட்டிக்கோங்க இல்லை உங்களுக்கு விருப்பம் இல்லைனா விட்டுருங்க ஏன்னா நான் தாலி கட்டாதீங்கன்னா அந்த பாயிண்டே அவங்களுக்கு திணிக்க மாட்டேன் தனி மனித உரிமை தான் முக்கியம் உங்க இஷ்டம் நான் என்ன சொல்லுவேன்னா அதை இனிஷியேட்டே பண்ணக்கூடாதும் பண்ணணும் அப்படி ஒரு விஷயம் இருக்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா ஓகே ஆனா நம்ம போயிட்டு அதை இனிஷியேட் பண்ணி சொல்லக்கூடாதுன்ற தாலி மெட்டி இது எல்லாத்தை விட முக்கியம் நம்ம ரெண்டு பேருக்கு இடையில இருக்கிற ரிலேஷன்ஷிப் தான் அது ஒரு அழகான ரிலேஷன்ஷிப் அதை எப்படி அழகா கொண்டு போறது அதை தான் பாக்கணும் அதுல இந்த தாலி வந்து கண்டிப்பா பங்காற்ற போறது கிடையாது ஆனாலும் நான் போட்டுப்பேன் அவ்வளவுதான் சமூக சிக்கலுக்காக சரண்யா வந்து முடிவு எடுத்துள்ளார் ஸோ இப்போ எங்கள் எங்களை கமெண்ட் செக்ஷனில் கழிவு கழிவு ஊற்றுறதை விட்டுட்டு உங்களுக்கு தாலியை பற்றினா என்ன சிந்தனை இருக்குது அதை மட்டும் போட்டுருங்க ஓகே ஆமாம் மீண்டும் ஏதாவது ஒரு டிபேட் டிஸ்கஷனை வந்து பார்க்கலாம் சப்ஸ்கிரிப்ட் மாறி சார் பாய் தாலியே நீதா நீதாய பஞ்சாதி அப்படின்னு தாலி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா ஆமா